வந்து இது என்னன்னா பூஞ்சாணக்குண்ணி. நிறைய பூஞ்சாணம் வந்து நம்ம செடிகளை தாக்கும், அதை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து போடாக்ஸ் கலவை. இந்த போடா கலவையில் என்னென்ன தேவைப்படும்னா காப்பர் சல்ஃபேட், அதுவும் நம்ம சுண்ணாம்பு இருக்குல்ல அதுவுமே போதுமானது. இந்த காப்பர் சல்ஃபேட் வந்து இப்போது ஒரு கிலோ எடுத்தோம்னா அது 50 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்துக்கணும். ரெண்டுமே ஒரே அளவு தான் எடுக்கணும், சுண்ணாம்பும் சரி காப்பர் சல்ஃபேட்டும் சரி ஒரே அளவு தான் எடுத்து 50 லிட்டர் தண்ணியில் கலக்கணும். இதை வந்து முதல்ல வந்து ரெண்டையும் தனித்தனியாக தான் கலக்கணும், அப்புறம் ரெண்டும் ஒன்றா கலக்கணும். இது வந்து இரும்பு பாத்திரங்க அப்புறம் வந்து ஸ்டீலில் வந்து இதெல்லாம் கலக்கக்கூடாது, ஏன்னா இதில் அரிப்புத்தன்மை இருக்கிறதுனால அதோட கலந்து நமக்கு வந்து பயனளிக்காம போயிடும். அதனால வந்து நம்ம வந்து இந்த மண்பானை இல்லை கிளாஸு இல்லை பிளாஸ்டிக் இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் தான் பயன்படுத்தணும். முதல்ல வந்து இதில் வந்து கொஞ்சமாக கொடுக்கலாம். ரெண்டையுமே கலந்து கலந்து விட்டுக்கணும். கலந்துட்டு இந்த காப்பர் சல்ஃபேட் வந்து இதில் கலந்து அவ்வளோதான் போடாக்ஸ் கலவை. இது வந்து நம்ம எல்லா விதமான பூஞ்சான இதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப பயனளிக்கக்கூடியது தான், இது கெமிக்கல் தான்.